ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட ஈவினிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சண்டேங்க. சண்டே இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு 5:30 இருக்கும். நாளையிலேருந்து வந்து ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகுது. எப்பவும் ஈவினிங் கூட்டுறது கிடையாது, காலையில் மட்டும்தான் கூட்டுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வெயில் நல்லா வந்து வெயில் காலம்லாம் முடிய போகுது. முடிகிற டைம்னால் வந்து இலை நிறைய வந்து உதிர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து வீடு ஃபுல்லாக வாசல் ஃபுல்லாக ஒரே இலையாக இருந்தது. அதெல்லாம் கூட்டி கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்ருக்கிறேன். யாரெல்லாம் வந்து மரம் செடி வளர்க்குறதுல ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, வளர்த்துட்ருக்கீங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தெரியும். நம்ம வந்து இதெல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணணும். இலையுதிர் காலம்லாம் ரொம்ப இலையெல்லாம் உதிரும். தண்ணியெலாம் செடிக்கு வந்து கரெக்டாக ஊற்றி நம்ம மெயின்டைன் பண்ணணும். நான் ஒரு 2 டேஸாக வீட்டில் இல்லை, செடிக்கெலாம் தண்ணி ஊற்றாமல் விட்டாச்சு. செடிலாம் பார்த்திங்களா எப்படி வாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வெயில் காலத்தில் வந்து டெய்லி செடிக்கு தண்ணி ஊற்றணும், அப்படி இல்லை அப்படின்னா வந்து செடியெல்லாம் வந்து உடனே வந்து வாடிடுது. செடிக்கு தண்ணி ஊற்றணும், இலை உதிரும்போது நம்ம கூட்டி எல்லாத்தையுமே வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ கீழே செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி முடித்தாச்சு, கீழெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, இடையெல்லாம் ரொம்ப உதிர்ந்துருந்தது, எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. அப்படியே மாடிக்கு போனோன்னா மாடியிலையுமே வந்து 2-3 செடி வச்சுருக்கிறேன் நான். பூச்செடி மாடியில் நம்ம செடி வச்சுருக்கும்போது அது டைரெக்டாக வந்து வெயில் படுறதுனால அது ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் தண்ணி ஊற்றணும். ஒரு நாள் மிஸ் பண்ணால் கூட செடி வந்து வாடி போயிடும். ஸோ வந்து அதை வந்து டெய்லி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லா ஜில்லுன்னு கூலிங்காக தான் இருந்தது. நல்லா ஜில்லுன்னு காற்றடிச்சிட்டு இருந்தது. பகல்லாம் நல்லா வெயில் அடித்தது. இப்போ ஈவினிங் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கூலிங்காக இருக்குது கிளைமேட். அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் நின்று கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து காற்று வாங்கிட்டு அப்படியே ஜில்லுன்னு காற்றடிச்சிட்டு இருந்தது. ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு இருந்தேன் மாடியிலேருந்து சுற்றி. அதுக்கப்புறம் இங்கே இருக்க செடியுமே செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இங்குள்ள பூவெல்லாம் வந்து எடுத்துகிட்டு அப்படியே கீழே பண்ணிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 6:40 ஆகிடுச்சு. விலைக்கேற்றியாச்சு. விலைக்கேற்றிட்டு மார்க்கெட்லேருந்து நிறைய வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து அடுக்கணும். ஸோ அதுதான் வந்து பிரித்து எடுத்துகிட்ருக்கிறேன். காய்கறி எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக பிரித்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சாச்சு. வச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து என்ன வந்து ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கும்போது பாப்பா வந்து எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு சொல்லி சொன்னால், அதுக்கேற்ற வெஜிடபிள்ஸுமே வந்து தனியாக வந்து இப்போவே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் முடிக்கும்போது டைம் பார்த்திங்கன்னா 7:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 8 மணி போல் டிஃபன்லாம் பண்ணி சாப்பிட்டு தூங்கியாச்சு. ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் இருக்குது. மறக்காமல் வைகை குடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டேக் கேர் அண்ட் பை பை.